வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் சந்தனத்தை ஏன் நெற்றியில் வைக்கிறோம் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். சந்தனம் என்பது ஒரு இயற்கையான மருத்துவ பொருள். சந்தனத்தில் இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் மினரல்ஸ்கள் எங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் சருமத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி சுருக்கங்களை ஏற்படுத்தும் இயக்க உறுப்புகளின் உருவாக்கத்தையும் தடுக்கிறதாம். ஆண்கள் நெற்றியில் மட்டும் தொடர்ந்து சந்தனம் பூசி வந்தால் அது லட்சுமி கடாட்சத்தை தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாகவும் இருக்கிறது. சந்தனத்தை புருவ மத்தியில் வைக்கும் போது அந்த பகுதியில் இயங்கி வரும் உடலை கட்டுப்படுத்தக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பி குளிர்ச்சி அடைகிறது. அதன் மூலம் உடலின் தலைமை செயலகமான மூளையின் பின்பகுதியில் எண்ணங்களின் பதிவிடமாக உள்ள ஹிப்போஹேம்பஸ் என்ற இடத்திற்கு ஞாபகத்திற்கான தூண்டுதல்களை அனுப்புகிறதாம். இரு புருவங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் சிந்தனை நரம்புகள் ஒன்று கூடும் இடம் என்ற நிலையில் அங்கு மெதுவாக ஆட்காட்டி விரலால் தொட்டால் மனதில் உண்டாகும் ஒருவித உணர்வு தியான நிலைக்கு அடிப்படையாக அமைகிறது. மன ஒருமை மற்றும் சிந்தனையில் தெளிவு ஆகியவற்றின் அடிப்படையிலும் குளிர்ந்த சந்தனத்தை அங்கே அணிவதன் மூலம் குறிப்பிட்ட கால அளவு வரை மன ஒருமை ஏற்படுவதாகவும் சொல்லுகிறார்கள். பெண்கள் சந்தனத்தை கழுத்தில் வைக்கலாமா, ஆண்கள் சந்தனத்தை கழுத்தில் வைக்க கூடாது என்கிறார்கள். இது சாஸ்திரம் சொல்லும் விடயம் என்று சொல்கிறார்கள். இதனை மீறினால் தோஷம் விளைவிக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாகவும் இருக்கிறது. சந்தனம் வைப்பது என்பது ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒன்றாக இருந்தாலும் அதில் ஆரோக்கிய நன்மைகளும் ஒளிந்திருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.